ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் ஃபைனலா நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. பாப்புலர் மெஸ் மேக்கிங் ஷார்ட்ஸ் தான் கொடுத்து வந்தாருன்றது அந்த மெயின் ரோட்லயே இருக்கு. இல்ல இவர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில அங்கேயே ஷூட் போட்டு நம்ம ஃபிரிட் பண்ண விட்டு அதுக்கு இப்போ இந்த நம்ம கிட்ட போறோம். ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு சின்ன பிசினஸ் ட்ரிப் வந்திருந்தோம். ஒரு மூணு நாள் ட்ரிப் பிளாக் பண்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் எதுவும் இல்ல. ஆனா இன்னைக்கு ஃபைனல் டே, நாங்க திருப்பி சென்னை கிளம்ப போறோம். என்னன்னா, என் ஃப்ரெண்டோட ஊருக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல. அங்க வாங்க, நம்மளே ஒரு யூடியூபரா மதிச்சு வாங்க, வந்து ஒரு வீடியோ பண்ணுங்க, ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம். ஸோ பொறாம இவன் அந்த ஊருக்காரன், அங்கே இருக்க ஒருத்தருக்கு நான் என்னை பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, சார் உங்களுக்கு பார்த்த மாதிரி இது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கா இவனை யாருன்னே தெரிலன்றாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு என்னன்னா நம்மளுக்கு 1600 பேர் தான் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. திருச்சி வரைக்கும் நம்ம ஃபேமஸாக இருக்கோம், ஒரே ஆச்சரியம். அதனால் ரொம்ப எக்ஸைட் ஆகி சரி அவங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்றேன். அங்கதான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு நாங்க வீடு கண்ணி பண்ணீங்களா? கோயம்புத்தூர் ஒரு ஆல்வேஸ் செம்ம ஊருங்க, ரொம்ப பிடிச்ச ஊர்ல கோயம்புத்தூரும் ஒண்ணு. இப்ப நாங்க வந்து அந்த ஹோட்டல் தான் போயிட்டு இருக்கோம். ஃபைனலா நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. இப்ப இவர் ஃப்ரெண்டோட ஹோட்டல் வந்திருக்கோம். இப்ப வந்து நான் மேக்கிங் ஷார்ட்ஸ் ஹோட்டல்லாம் நான் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். இதுதாங்க அந்த ஹோட்டல், பாப்புலர் மெஸ் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ராமநாதபுரம் இருக்கு. நல்லா பிஸியா இருக்கு, மக்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வராங்க, செம்ம க்ரௌடாக இருக்கு. ஸோ டேஸ்ட் இருந்தால் தான் க்ரௌடு இருக்கும். பாருங்க, நிறைய பேர் ஃபேமிலியாக போகிறாங்க. ஸோ ஃபுட்டு செம்ம குவாலிட்டியாக இருக்கும்னு அப்போ தான் ஃபேமிலியாக வருவாங்க இல்லையா. இதுதான் இன்டீரியர், சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது. உங்களுக்கு என்டையர் மெனு நான் காமிக்கிறேன், அப்படியே ஸ்டில் பண்ணி பார்த்துங்க. காம்போஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ மேக்கிங் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. அவங்க அந்த ஓனர்கிட்ட நான் ஃபஸ்ட்டே பேசினேன். அவங்க சொல்கிறது என்னென்னா, அன்னன்னைக்கு வாங்கி அப்பப்போ பண்ணிவிட்டு மீறதை அங்கே இருக்க ஆசிரமத்துக்கு கொடுத்துருவோம், அந்த மாதிரி இல்லாதவங்க கொடுத்துருவோம் தவிர இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி எந்த பிஸ்னஸுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவோட ஹோட்டல்ன்றனால நான் எதுவும் மிகையும் சொல்ல பொய்யும் சொல்ல, இதுதான் உண்மை. நீங்கள் கோயம்புத்தூர் சைட் போனீங்கன்னா அங்கே ராமநாதபுரம் சொல்லுவாங்க, கடைசியில் அந்த ஓனரே எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுவார். ஒரு மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்டர்பிரனர், ஆக்சுவலாக இவர் வந்து மலேசியாவில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சில வருஷம் வேலை செஞ்சுருக்காரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவரே கடைசியில் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன என்டர்பிரனர்ஸில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், ஹோட்டல் பிஸ்னஸ் செழிப்பாக இருக்கும் நம்புகிறேன். பாருங்க, இந்த மேக்கிங் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே வாய் ஊறுது. இன்னும் என்ன பண்ணுறது, நம்ம யூடியூபர் ஐட்டமே இதெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக சாப்பிட்லாம். பார்க்கறதுக்கு எல்லாம் செம்ம அட்டகாசமாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. சில வெரைட்டிலாம் நாங்கள் சென்னையில் பார்க்காத வெரைட்டிஸ் தான் சிலலாம் இருக்குது. நாங்கள் அதை மேக்கிங் ஷார்ட்லேயே காமிக்கிறோம் பாருங்களேன். நம்ம ஒரு அப்கமிங் யூடியூபர்னால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதுலாம் ரொம்ப ரேரு. மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டலில் நாங்கள் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணுவோம், அங்கேயே ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடும். அப்படி தான் இது வரைக்கும் நான் ஃபுட் ரிவ்யூ போட்டிருந்தேன். பட் இது நம்ம ஃப்ரெண்டு ஹோட்டல்னால நம்மளை கிச்சன் வரைக்கும் அலோவ் பண்ணி அவங்களுடைய மேக்கிங் எல்லாமே நம்மளை ஃப்ரீயாக ஷூட் பண்ண விட்டு, நான் அவங்களோட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் அங்கேயும் நடந்துட்டு இருக்கேன். அப்போ கூட அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஷூட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே நான் நிறையானா ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன் ஃபுட் ரிவ்யூ சொல்லிட்டு. அதில் நம்ம ஷூட் பண்ண முடியாத ஒரு சுதந்திரத்தை இந்த ஹோட்டலில் நம்ம கொடுத்ததுக்கு நம்ம பொன்ராம், நம்ம பாப்புலர் மெஸ்ஸோட ஓனருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல தோசைலாம் பாருங்கள், சும்மா மொறு மொறுன்னு எல்லாத்தையும் விட்டு போகிறோம். கிரில் சிக்கன், நிறையா டிஷ்ஷஸ், யூஸ்வல் டிஷ்ஷஸும் இருக்குது, அதே மாதிரி யூனிக்கான டிஷ்ஷஸும் இருக்குது. எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். கடைசியாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஒரு ஹோட்டலில் இருக்க நிறைய டிஷ்ஷஸை நம்ம இலையில் வச்சு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். வருங்காலத்தில் நாம்ளும் ஒரு ஃபுட் ரிவ்யூவராக மாறி நம்ம நிறையா ஹோட்டலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடைப்பாங்க, நாம்ளும் வளரலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செம்ம இதுவாக இருக்குது. குடல், போட்டி, அப்புறம் அந்த கிரில் சிக்கனே ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணித்தராங்க. அதெல்லாம் நான் சென்னையில் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டிஷ்ஷஸுங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு வெட்டு வெட்டுன்னு வெட்டலாம். வாங்க போய் சாப்பிடலாம்.
நான் என் ஃப்ரெண்டும் சாப்பிட உட்காந்துட்டோம். பிரியாணி பிரியாணியில் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். பச்சடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா டிஷ்ஷஸும் அடிக்கிட்டாங்க. எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டி வைக்க சொன்னோம். ஏன்னா யூஸ்வலாக நிறைய குவான்டிட்டி இருக்கும், நம்ம எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுறதுனால எல்லா ஃபுல் ஃபுல்லாக வச்சா நம்ம சாப்பிட முடியாது. அதனால் எல்லாத்துலேயுமே பாதிக்கும் கம்மியாக வைங்கன்னு சொன்னோம். பிரியாணி எக்ஸலண்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு, கறியெல்லாம் செம்மையாக டெண்டரையாக நல்லா வெந்து நல்ல ஒரு அரோமாவோட அந்த சீரகசம் அரிசி பக்கா சூப்பராக மதுரை ஸ்டைல் பிரியாணி மாதிரி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது மஸ்ட்டு ட்ரைங்க, சிக்கன் 65 சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டுங்க, மஸ்ட்டு ட்ரைங்க. சூப்பராக அரிசி பிரியாணி, பிரியாணி அட்டகாசம், செம்ம டேஸ்ட்டு பிரியாணி. நம்ம ஒரு பிக் பைட் போயிடலாம். இந்த பச்சடி கறி முட்டை அங்கே இருக்க ரெண்டு மூணு சைட்டுஸை வச்சு நம்ம ஃபுட்டி பிரபு ஸ்டைலில் ஒரு பிக் பைட் போயிடலாமா? பார்க்கறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல, நான் சாப்பிடும்போது அதே ஃபீல். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், சாப்பிடும்போது செம்ம என்ஜாய் பண்ணேன் ஃபுட்டை, சரியான டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, அங்கே மட்டன் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, பிரியாணி 65, தந்தூரி, கிரில்லு எல்லாமே இருக்குது. மட்டனு, இது மட்டனு, இதுவும் செம்ம டேஸ்ட்டு. குடல், போட்டி, போட்டி குடல் ஒன்று தானே, எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. செம்ம டேஸ்ட் மட்டன். இது வந்து நாட்டுக்கோழி, ஒன்றுத்துக்கு ஒன்று செலக்ட் இல்லாமல் எல்லாமே சாப்பிட சாப்பிட எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. நான் மிகவும் சொல்ல, இங்கே வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஹோட்டலோட மெயின் அட்ராக்ஷன் பரோட்டா. இங்கே பன் பரோட்டா இருக்குது, வீச்சு இருக்குது, சாதா பரோட்டா இருக்குது. அதுக்கு தர சேர்வாவே செம்ம சூப்பராக இருக்குது. எதுவுமே சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அந்த சேர்வா மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே சும்மா அப்படியே கரைஞ்சி வாய்க்குள்ளே ஓடிடுது. நான் அதான் பண்ணேன். இது வந்து பன் பரோட்டா, சிக்கன் சேர்வா மாதிரி விற்கிறாங்க. அந்த சேர்வாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க, நீங்கள் சைட் டிஷ்ஷே ஆர்டர் பண்ண தேவையில்லை. நாங்கள் பாட்டு சாப்பிட்டுனேன்ட்டோம், எங்கள் அளவு தெரியாமல் இன்றைக்கி நைட்டு வேறு ட்ராவல் பண்ணோம் ட்ரெயின்லேருந்து, மறந்துட்டு அந்த டேஸ்ட்டில் நாங்கள் மை மறந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு வெட்டு வெட்டுன்னு வெட்டிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான்வெஜ் எல்லாம் முடிச்சு இப்போ தோசைக்கு வந்திருக்கோம். கல் தோசை, இந்த சட்னி சாம்பாரும் அட்டகாசங்க. நான் மிக சொல்கிறது நினைக்காதீங்க, பாப்புலர் மெஸ் போடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்னை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டிங்க. கலக்கி ஆம்லெட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. சில்ல டிஷ் தான் வயிற்றில் இடம் இல்லாமல் விட்டு வந்தோம், மற்றபடி அங்கே இருக்க எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே அட்டகாசம். சிக்கன் 65 அவுட் ஸ்டாண்டிங், அது வந்து எப்படி யூனிக்காக இருக்கு. பிரியாணியும் சிக்கன் 65 மஸ்ட்டு ட்ரை, பரோட்டா எல்லாமே சூப்பராச்சு. எனக்கு கொஞ்சம் சுமாராக நான் ஃபீல் பண்ணது வந்து அந்த போட்டி தான், அது வந்து கொஞ்சம் கிரேவி ஆகுது, நல்லா ட்ரையாக நல்லா இருக்கும். எல்லாமே ராமநாதபுரம் நஞ்சிலாபுரம் ரோடா, ஓகே ஓகே. அங்க வந்தாலே நமக்கு இந்த இருக்கு பாப்புலர். நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க இந்த ஹோட்டல்? முன்னாடி ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி. லாக்டவுன் முன்னாடி எப்படி? 2019 இருக்குமா? 2019 இருந்து சூப்பர், செம்ம டேஸ்டா இருந்துச்சு எல்லாமே. நீங்க மலேசியால இருந்தீங்கல்ல? மலேசியால இதே இருந்துச்சு ஃபுட் இருந்துச்சுல இருந்தீங்க. ஃபுட்லேயே இருந்து அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து, ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சி யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.